மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பானவர்களே, உலக இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் குற்ற உணர்வை தூக்கி எறியுங்கள். மீண்டும் கவனியுங்கள், உங்கள் குற்ற உணர்வை தூக்கி எறியுங்கள். ஏசாயா 53:5 இவ்வாறாக சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் சமாதானமாக குற்ற உணர்வு இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக நம்முடைய ஆண்டவர் தான் ஆக்கினியை ஏற்றுக்கொண்டார். ஆகையால் நாம் குற்ற உணர்வு அற்றவர்களாய் வாழ முடியும் என்பதை தைரியமாக நம்புங்கள். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு விட்டோம் என்றால், நாம் நம்மை படைத்த தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்றால், எல்லா பாவங்களையும் மன்னித்து அநியாயங்களை நீக்கி நம்மை அவர் குற்ற உணர்வில்லாத சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். ஆம், நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கோரிய பின் நாம் குற்ற உணர்வு இல்லாதவர்களாய் வாழ முடியும். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னாடியும் குற்ற உணர்வு கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் இன்று நம்முடைய இந்த தியானம், நாம் கடவுளிடத்திலே மன்னிப்பு பெற்ற பின் குற்ற உணர்வு அற்றவர்களாய் வாழ முடியும் என்பதை சொல்லுகிறது. ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னாடியும் குற்ற உணர்வு இருந்தாதான் அவன் உண்மையான மனிதன். ஆனால் இந்த தியானத்தின் மூலமாக சத்திய வார்த்தை நம்மிடத்தில் சொல்லுவது என்னவென்றால், நாம் கடவுளிடத்திலே மன்னிப்பை பெற்ற பின், அது திருமுழுக்கின் மூலமாகவோ ஜபத்தின் மூலமாகவோ, நாம் மன்னிப்பை பெற்ற பின் குற்ற உணர்வு அற்றவர்களாய் வித்தவுட் கில்ட்டி ஃபீலிங் நாம் வாழ முடியும். ஆனால் காயினை பற்றி பாருங்கள், அவன் கடவுளிடத்திலே மன்னிப்பை பெறுவதற்கு முன்பதாகவே குற்ற உணர்வு அற்றவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டாம். அவன் தான் செய்த தவறை பற்றிய உணர்வற்றவனாய் இருந்தான். தேவனிடத்திலே வந்து உன் சகோதரர் இரத்தம் என்னிடத்திலே வந்து பேசினது என்று சொன்ன பிற்பாடும் கூட அவன் குற்ற உணர்வு அற்றவனாய் இருந்தான். அதை போல நாம் தேவனிடத்திலே மன்னிப்பை பெறாமல் இருக்கும் பட்சத்திலே, நாம் பாவம் செய்து குற்ற உணர்வு அற்றவர்களாக இருக்கும் பொழுது அது கடினமான இருதயமாக இருக்கிறது. கடவுளிடத்திலே மன்னிப்பை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவர் திருமுழுக்கு பெறும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா பாவங்களையும் கடவுள் மன்னிக்கப்படும்படியாக அவர் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறார். திருமுழுக்கு பெறுகின்ற நபர் தான் சிறு வயது முதல் செய்த எந்த பாவமாக இருந்தாலும் அவைகள் அனைத்திலும் இருந்து மன்னிப்பை பெற்று எல்லா அநியாயங்களையும் கடவுள் நீக்கி விடுவதினாலே குற்ற உணர்வு அற்றவர்களாய் வாழ முடியும். அருமையானவர்களே, ஏசாயா 1:18 நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கொடுமையானதாக இருந்தாலும் அவரிடத்திலே நாம் மன்னிப்பை பெறும் பொழுது அவைகள் வெண்மையாக சுத்தமாக மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் குற்ற உணர்வு அற்றவர்களாய் வாழ முடியும். எபிரேயர் 8:12 நாம் வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைங்க குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. தேவனோடு அவர்களுக்கு நெருக்கமான உறவு இருக்கும் பட்சத்தில், அவள் செய்த பாவத்தை பற்றிய வருத்தத்தோடு தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் குற்ற உணர்வு அற்றவர்களாய் வாழ முடியும். தே கேன் லீவ் எ லைஃப் வித்தவுட் கில்ட்டி ஃபீலிங். அருமையானவர்களை, எசேக்கியல் 3:18 பார்க்கும் பொழுது இந்த வகையான குற்ற உணர்வு நம் எல்லாத்திற்கும் இருந்தே தீர வேண்டும். அது ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, யார் ஒருவர் துன்மார்க்கத்திலே வாழ்கிறார்களோ அவர்களை பார்த்து, நீ துன்மார்க்கத்தில் இருக்கிறாய், உனக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை பற்றிய குற்ற உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். துன்மார்க்கனை பார்த்து நீ துன்மார்க்கத்தில் இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டோம் என்றால் நாம் குற்ற உணர்வு அற்றவர்களாய் வாழ முடியும். பிரியமானவர்களே, சங்கீதம் 103:12 பாவங்களுக்கான மன்னிப்பை கடவுளிடத்தில் பெற்றுவிட்டோம் என்றால்
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி, நம்முடைய அநியாயங்களை மன்னித்து, நம்மளை சுத்தமுள்ளவர்களாக மாற்றி, அவர் நம்மை குற்ற உணர்வு அற்றவர்களாய் வாழச் செய்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, கிறிஸ்துவுக்குள்ளாக திருமுழுக்கு பெற்றிருக்கிறாங்களோ, அவருடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஒழிந்தது, எல்லாம் புதிதாக மாறியது என்று பார்க்கிறோம். ஆம், நாம் குற்ற உணர்வை தூக்கி எறிவோம், குற்ற உணர்வு அற்றவர்களாய் வாழ்வோம். தேவ பிள்ளைகளுக்கு தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்ற பிறகு குற்ற உணர்வு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 6250016.